हाई फ्रेंड्स अनेवरुक्कुम वणक्कम इन्नैक्कु जूलै 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் முக்கிய மந்திரி கர்கர் ரேஷன் யோஜனா எந்த மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசம் தொடங்க உள்ளது ஆன்சர் டெல்லி டெல்லி தான் பாத்தீங்கன்னா முக்கிய மந்திரி கர்கர் ரேஷன் யோஜனா என்ற திட்டத்தை வந்து செயல்படுத்த போவதாக தற்சமயம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் டெல்லியில் இருக்கக்கூடிய தகுதியானவர்களுக்கு ரேஷன் பொருட்களான அரிசி சர்க்கரை கோதுமை இது போன்ற பொருட்களை வீட்டிற்கே சென்று வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டம் அடுத்த 6-7 மாதங்களுக்கு நிலுவையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் இந்த ரெண்டு திட்டத்தையும் நாங்கள் ஒன்னா தான் அறிவிப்போம் அப்படின்ட்டு அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க ஸோ டெல்லியோட சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் லெப்டினன்ட் கவர்னர் அனில் பைஜால் இந்திய பிரதமரின் அலுவலக இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் அமுதா ஸோ அமுதா இந்த பெண்மணி தான் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அலுவலக இணைச் செயலராக தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த அமுதா என்ற பெண்மணி பார்த்தீங்கன்னா தமிழக பிரிவு அதாவது தமிழகத்தை சேர்ந்த பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் 1994 வருட பேச்சை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த பெண்மணி இதற்கு முன்னாடி உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி ஐஏஎஸ் அகாதமியின் விரிவுரையாளராக பணிபுரிஞ்சிருக்காங்க ஆத்ம நிர்பார் பாரத்தின் இலக்குகளை அடைவதற்கு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் கீழ்கண்ட எந்த அமைப்புடன் கூட்டு சேர்ந்துள்ளது ஆன்சர் யூனிசெப் ஸோ யூனிசெப் மற்றும் மத்திய விளையாட்டு அமைச்சகமும் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஆத்ம நிர்பார் பாரத்தின் இலக்குகளை அடைவதற்கு கூட்டு சேர்ந்திருக்காங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 1 கோடி இளைஞர் தன்னார்வர்களை வந்து அணி திரட்டுவதற்காக இந்த முன்முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க ஸோ மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரேன் ரிஜிஜி யூனிசெப் யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் இதோட ஹெட்குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா யூஎஸில் நியூயார்க் சிட்டியில் இருக்குது இந்த யூனிசெஃபோட நிர்வாக இயக்குனர் ஹென்ரிட்டா ஹச் ஃபோர் ஹென்ரிட்டா ஹெச் ஃபோர் T20 ஆண்கள் உலக கோப்பை எந்த ஆண்டு நடைபெற உள்ளது ஆன்சர் 2022 ஸோ 2022 வருடம் தான் T20 மென்ஸ் வேர்ல்டு கப் வந்து நடைபெறப் போவதாக ICC அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அதாவது 2020 வருடம் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரிய லெவலில் நடைபெறுவதாக இருந்துச்சு ஆனால் கரோனா நோய் தொற்று காரணமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒத்தி வைத்திருக்காங்க ICC அமைப்பு மத்திய நேரடி வரி வாரியம் எந்த அமைப்புடன் தரவு நேரடி பரிமாற்றத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது ஆன்சர் CBIC அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்டு கஸ்டம்ஸ் அதாவது மறைமுக வரி மற்றும் சுங்க வாரியம் இதற்கூட தான் பார்த்தீங்கன்னா CBTT இந்த அமைப்பு வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க இதன் மூலமாக இரு நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய டேட்டாவை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஆத்ம நிர்பர் இலக்குகளை வந்து மிக எளிமையாக எட்ட முடியும் அப்படின்ட்டு இந்த முன்முயற்சியை எடுத்திருக்காங்க இதற்கு முன்னாடி இந்த CBTT பார்த்தீங்கன்னா செபி மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இவங்க கூடயும் தங்களுடைய டேட்டாவை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம அண்மையில் கூட பார்த்துருந்தோம் அவசர மருத்துவ சேவைகளை நிறுவுவதற்கு இந்தியாவும் கீழ்கண்ட எந்த நாடும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது ஆன்சர் மாலத்தீவு ஸோ மாலத்தீவு நாடும் இந்தியாவும் தான் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸை நிறுவுவதற்கு தற்சமயம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு வந்து ரொம்பவே அதிகரிக்கக்கூடும் என்ற எண்ணத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்திய நாடு பார்த்தீங்கன்னா கையெழுத்திட்டிருக்காங்க மாலத்தீவு இதோட கேபிட்டல் மாலே பிரசிடென்ட் இப்ராஹிம் முகமது சோலி மனித நேயத்திற்காக வழங்கப்படும் குல்பென்கியன் பரிசை வென்றவர் யார் இதில் ஆன்சர் டிக் பண்ணியிருக்கேன் ஆமாங்க கிரேட்டா துன்பெர்க் இந்த பெண்மணி தான் பார்த்தீங்கன்னா மனித நேயத்திற்காக வழங்கப்படும் குல்பென்கியன் பரிசை வென்ற பெண்மணி ஸோ இந்த பரிசை வென்ற முதல் பெண்மணியும் இவங்க தான் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட் ஆக்டிவிட்டிஸ்ட் அதாவது
காலநிலை ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிசு எதற்காக மெயினாக வழங்கப்படும் பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு எதிராக போராடக்கூடிய அமைப்புகள் மற்றும் மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பரிசு தான் இந்த குல்பென்கியன் பரிசு. இந்த பரிசை பார்த்தீங்கன்னா, குல்பென்கியன் அறக்கட்டளை தான் 1976 வந்து நிறுவப்பட்டது. இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா வழங்கப்படுகிறது, சரிங்களா? ஸோ இதன் மூலமாக இந்த பெண்மணிக்கு 1 மில்லியன் யூரோ வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ ஸ்வீடன் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படின்னு இந்த பெண்மணியை சொல்லலாம். ஸோ சிம்பிளாக, காலநிலை மாற்றம் காரணமாக இருத்தலில் மனிதநேய நெருக்கடியை ஊக்குவித்த காரணத்துக்காக இந்த பெண்மணிக்கு இந்த பரிசை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 43 நாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட 136 வேட்பாளர்கள், அதாவது போட்டியாளர்களை வந்து தேர்வு செய்தாங்க. இதிலிருந்து தான் இந்த பெண்மணி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பாஜக கட்சியின் மக்களவை புதிய தலைமை கொறடாவாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர், ராகேஷ் சிங் தான் பார்த்தீங்கன்னா மக்களவையின் புதிய தலைமை கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்த பதவியில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் ஜெய்ஸ்வால் வந்து இருந்திருக்காங்க. இவரை போலவே மாநிலங்களவை தலைமை கொறடாவாக சிவபிரதாப் சுக்லா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி நாராயண் பஞ்சாரியா இருந்திருக்காங்க. இந்த கொறடா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாஜக கட்சியை எடுத்துக்குவோம். இந்த அரசியல் கட்சியின் ஒழுங்குமுறைக்கு வந்து பொறுப்பானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொறடா தான். இவருடைய பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் போது போதிய அளவில் கட்சி உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு உறுதி செய்வதற்கு, அதாவது முடிவு எடுப்பவரும் இவர் தான். இது போலவே கட்சியில் நல்ல தகவல் தொடர்பு உள்ளதை உறுதி செய்வரும் இவர் தான். மேலும் உறுப்பினர்கள் உரை ஆற்றுவதற்கான பட்டியல் மற்றும் அவங்களுக்கான நேரத்தை மதிப்பீடு செய்பவரும் இந்த கொறடா தான், சரிங்களா? ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தால் அனுப்பப்பட்ட அனாசிஸ் 2 செயற்கைக்கோள் கீழ்கண்ட எந்த நாட்டின் முதல் இராணுவ செயற்கைக்கோளாக உள்ளது? ஆன்சர், தென்கொரியா. ஸோ தென்கொரியா நாட்டின் முதல் இராணுவ செயற்கைக்கோள் தான் இந்த அனாசிஸ் 2. இதை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் இந்த நிறுவனம் தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கேப் கனவரல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல இருந்தா அனுப்பியிருக்காங்க. பால்கன் 9 ராக்கெட் மூலமா அனுப்பியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதன் மூலமா இந்த தென்கொரியா நாடு பார்த்தீங்கன்னா இராணுவத்திற்கு தனித்துவமாக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் வரிசையில 10வது இடத்துல இருக்காங்க. ஸோ 10வது நாடாக இந்த தென்கொரியா நாடு இருக்காங்க, சரிங்களா? ஸோ தென்கொரியாவோட கேபிட்டல் சியோல், பிரசிடென்ட் மூன் ஜே இன். விண்வெளி ஆய்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? விண்வெளி ஆய்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், ஜூலை 20 தான் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஏன் இந்த நாள் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஜூலை 20 1969 பார்த்தீங்கன்னா நிலாவில் முதன் முறையாக பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அவரை பின்தொடர்ந்து எட்வின் பஸ் வந்து நிலாவில் கால் வச்சுருக்காங்க. அந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் ஒவ்வொரு வருடமும் ஜூலை 20 ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவின் வழி, நிச்சயமற்ற உலகுக்கான உத்திகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர், எஸ் ஜெய்சங்கர். அதாவது இந்தியாவின் வெளியுறவு அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வழி, நிச்சயமற்ற உலகுக்கான உத்திகள் என்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை வருகின்ற செப்டம்பர் 7 வெளியிடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தில் மெயினாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2008 இந்த வருடம் 2020 இந்தியா எதிர்கொள்ளும் சவால்களை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகள் வழங்கக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த இந்தியாவின் வழி புத்தகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ஒரு முக்கிய 3 சுமைகளை பற்றியும் சொல்லியிருக்காரு. ஸோ ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1947 நடந்த பிரிவினை பற்றியும், ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி, அதாவது 15 முன்னாடியே சீனா பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து சீர்திருத்தம் வந்து மேற்கொண்டுட்டாங்க. ஸோ அதை பற்றியும், மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுசக்தி மீதான நீண்டகால பயிற்சியை பற்றியும் ரொம்ப விரிவாக இந்த புத்தகத்தில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஸ் ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சீனா, சிங்கப்பூர், செக் குடியரசு இதற்கான இந்தியாவின் தூதராக பணிபுரிஞ்சிருக்காரு. நாட்டின் மிகப்பெரிய காணொளி மருத்துவ ஆலோசனை திட்டமான இ சஞ்சீவனி ஓபிடியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது?
ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ நம்ம மாநிலம் தான் பார்த்தீங்கன்னா நாட்டின் மிகப்பெரிய காணொலி மருத்துவ ஆலோசனை திட்டமான இ சஞ்சீவினி ஓபிடியில் முதலிடத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9000 மக்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் மக்கள் வெளியே வர முடியாது இல்லையா, ஸோ அதனால் அவங்க காணொலி காட்சி மூலமாக மருத்துவர்களிடம் இந்த கொரோனா நோய் தொற்று பற்றிய ஆலோசனைகள் வந்து பெற்றிருப்பாங்க. இதுதான் இந்த திட்டத்திற்கான முக்கிய நோக்கம். இதில் நம்ம மாநிலம் முதலிடத்துலையும், இரண்டாம் இடத்துல கேரளாவும், மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலங்களும் இருக்காங்க. ஸோ இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் ஒரு பட்ஜெட்டை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அடுத்த 7 ஆண்டுகளுக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1.8 லட்சம் கோடி யூரோ, அதாவது இந்திய மதிப்பில் 154 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லலாம். இதில் கரோனா நிவாரண நிதியாக பார்த்தீங்கன்னா 75,000 கோடி யூரோ, அதாவது இந்திய மதிப்பில் 64.22 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே நடந்துச்சுன்னா பெல்ஜியம் நாட்டில். இதற்கு உறுப்பு நாடுகளான 27 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் வந்து தற்சமயம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி இதற்கு ஒப்புதல் கொடுக்க ரொம்பவே வந்து தாமதப்படுத்திட்டு இருந்தாங்க, இப்போதான் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க பட்ஜெட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சென்னை ரயில்வே கோட்டம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா LHP என்ற ரயில் பெட்டிகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சரக்கு ரயிலில் இந்த பெட்டிகளை இணைத்து பார்சல்களை எடுத்து செல்லும் திறன்களை அதிகரிப்பதற்காக இந்த பெட்டிகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பெட்டிகள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டின் தொழில்நுட்பத்தால் வடிவமைக்கப்பட்ட பெட்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர்லேருந்து திருவனந்தபுரத்து வரைக்கும் செலுத்தியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.